Hello friends, welcome to our channel elizinfo. நிறைய பேர் சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர க்வெஸ்சன் இது, சிபிஎஸ்இ ஸ்கூலில் வந்துட்டு ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ஏன் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு ஃப்ரீ சீட், ஆர்டிஇ ஃப்ரீ சீட் கிடச்சிருச்சு, எனக்கு அந்த ஸ்கூல் இப்போ பிடிக்கல, நான் அதே ஆர்டிஇ ஃப்ரீ சீட்டை வந்துட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ரெண்டுத்துக்கும், இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சரை பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான்ஸ் தெரியும், அந்த பெல் ஐக்கான்ஸில் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிபிஎஸ்இ ஸ்கூலில் ஆர்டிஇ ஃப்ரீ சீட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல நான் ஆன்சர் பண்ணுறேன். சிபிஎஸ்இ ஸ்கூலில் வந்துட்டு ஆர்டிஇ ஃப்ரீ சீட் கட்டாயம் இருக்கும். அந்த ஸ்கூல் வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஸ்கூலாகவும், அந்த ஸ்கூலில் உள்ள எல்லா கணக்கு வழக்குகளும், குழந்தைங்களோட டீட்டெயில்ஸு, இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட்க்கு அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில், அது சிபிஎஸ்இ ஸ்கூலாக இருந்தாலும் கூட, அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு ஆர்டிஇ ஃப்ரீ சீட் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஆர்டிஇ ஃப்ரீ சீட் சிபிஎஸ்இ ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஸ்கூலெல்லாம் வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணும்போது, ஆர்டிஇக்கு ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கூல் நேம் வந்துட்டு டிஸ்பிளேயில் இல்லையே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்கூலோட நேம் வந்துட்டு டிஸ்பிளேயில் இல்லை, வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணும்போது இல்லை அப்படின்னா, ஒன்று வந்து அந்த ஸ்கூல் வந்துட்டு உங்களோட நீங்கள் கொடுத்த உங்களோட அட்ரஸ்க்கு வந்துட்டு நியர்பையாக இருக்காது, இல்லை அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்துட்டு இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூல் வந்துட்டு நீங்கள் ஆர்டிஇ வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணும்போது ஸ்கூல் லிஸ்ட்டில் அந்த ஸ்கூலோட நேம் காட்டாததுக்கான காரணம். அந்த ஸ்கூலோட நேம் காட்டணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப கிட்டவாக இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஸ்கூல் வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஸ்கூலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சிபிஎஸ்இக்கு ஆர்டிஇ இருக்கா இல்லையா அப்படின்ற உங்கள் கேள்விக்கு வந்துட்டு பதில் கிடைச்சாச்சு, சிபிஎஸ்இக்கு ஆர்டிஇ கட்டாயம் இருக்குது.